பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில முன்னணி நடிகர்களோட படங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நம்ம எப்போ தியேட்டர்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்துல ஆல்மோஸ்ட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் அவங்களோட அண்ணாத்தை, தலையோட வலிமை, தளபதியோட பீஸ்ட், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவங்களோட விக்ரம்னு சொல்லிட்டு இப்படி இன்னும் ஒரு சில முன்னணி நடிகர்களோட படங்களுக்காக ரசிகர்கள் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இப்போ சூப்பர் ஸ்டார் அவங்களோட நடிப்புல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் தான் அண்ணாத்தை. இந்த படத்தை சிறுத்தை சிவா அவர்கள் தான் இயக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனா, ஜெகபதி பாபுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணாத்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் நடந்துட்டு வருது. முக்கியமா ரீசெண்டா வெளியிடப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருந்தது. அந்த அளவுக்கு பட்டு வேஷ்டி சட்டையில ரொம்பவே ஸ்டைலிஷா நம்ம சூப்பர் ஸ்டார் அவங்க இருந்தாங்க அந்த மோஷன் போஸ்டர்ல அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அந்த விதத்துல அண்ணாத்த படத்தை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் படக்குழுவினரே அபிஷியலா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளிக்கு தான் அண்ணாத்த படம் வெளியாக இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர அக்டோபர் 4 வெளியாக இருக்கு. டி இமான் இசையமைக்கிற இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பாடல், அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. சோ அதனாலே இந்த பாடலுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் அவங்களோட ஃபேன்ஸும் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அவங்களோட ஃபேன்ஸும் பயங்கரமான எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அவங்களோட அடுத்த படத்தை பத்தின ஒரு நியூஸும் சமூக வலைதளத்துல அதிக அளவுல ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் அவங்களோட அடுத்த படத்தை இளம் இயக்குனரா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான தேசிங் பெரியசாமி அவங்க தான் இயக்க இருக்கிறதா சொல்லப்படுது. சோ அந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதாவும் இது மட்டும் இல்லாம இது பத்தின தகவல் கூடிய சீக்கிரமே வந்துட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா இயக்குனர் தேசிங் பெரியசாமி ரீசெண்டா கொடுத்த பேட்டில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது எனக்கே தெரியல, அடுத்த படத்தை நான் இயக்குவேனா, இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்டுக்கான வேலையும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ சூப்பர் ஸ்டார் அவங்களோட அடுத்த படத்தை தேசிங் பெரியசாமி அவர்கள் இயக்குனா நல்லா இருக்குமா இல்ல வேற யாராச்சும் இயக்குனா நல்லா இருக்குமா, உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நீங்க அக்டோபர் 4 வெளிவர இருக்க ஃபர்ஸ்ட் சிங்கிள்காக எந்த அளவுக்கு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் நீங்க தெரிஞ்சுக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.